Hello friends, welcome to our casual with BM channel. இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டனாக வந்து ஒரு டாப் 20 குவஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கம்பல்சரி வந்து படிச்சுட்டு போங்க, ரொம்பவே வந்து முக்கியமானது. அதை தான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய குவஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து டாப் 20 குவஸ்டின்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு வந்து அந்த கம்யூனிட்டி வைஸு வேலைக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸு. அப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கலாம் பிடிஎஃபில், அதனோட பிடிஎஃபும் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து தனித்தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து போகலாம். தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், இ பெரியசாமி. அப்புறம் பொது விநியோக திட்டத்தின் கட்டணம் இல்லாத உதவி தொலைபேசி எண் 1967. அப்புறம் ஒரே ஒரு சமையல் எரிவாயு மட்டும், அதாவது ஒரே ஒரு சிலிண்டர் வந்து வச்சுங்கிறவங்களுக்கு வந்து நியாய விலக்கடையில் எவ்வளோ மண்ணெண்ணெய் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 3 லிட்டர் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் சிலிண்டரே யூஸ் பண்ணல அப்படின்னா 5 லிட்டர் கெரோசின் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 2 சமையல் சிலிண்டர் வந்து இருந்தால் மண்ணெண்ணெய் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4.99 லட்சம், சுமார் ஒரு 5 லட்சம் ரேஷன் கடைகள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ரேஷன் பொருட்களின் விலை, இது வந்து ரொம்பவே வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அரிசி வந்து இப்போ இலவசமாக தான் வந்து கொடுக்குறாங்க. சக்கரை பார்த்திங்கன்னா 1 கிலோ 13.50 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை வந்து 7-6 ரூபா வந்து சொல்கிறாங்க. மண்ணெண்ணெய் வந்து 13.60 ரூபாயிலிருந்து 14.20 ரூபா அதுக்குள்ளே வந்து சேல் பண்ணுறாங்க. அப்புறம் துவரம்பருப்பு வந்து 30 ரூபா 1 கிலோ. அப்புறம் உளுத்தம்பருப்பும் வந்து 30 ரூபா 1 கிலோ. பாம் ஆயில் வந்து 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 25 ரூபா. அப்புறம் நெக்ஸ்ட்டு உலக மக்கள் தொகை வந்து 8 பில்லியன் வந்து இப்போ வந்து இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து எந்த டேட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 2017. 2020 தான் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷனு, ஆனால் வந்து ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு வந்தது வந்து 1 ஏப்ரல் 2021 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு, ஒரு 2-3 மந்த்ஸ் பிஃபோர் தான் வந்து பதவி ஏற்றுக்குனாங்க. துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர், அவர் தான். நெக்ஸ்ட்டு பிரதமர் வந்து நரேந்திர மோடி, நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ லலித். அப்புறம் நிதி ஆயோக்கின் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஆர்டிஓ, இந்த டிஃபென்ஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட தலைவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, சமீர் வி காமத். அப்புறம் இராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே. அப்புறம் லோக்பால் தலைவர் வந்து யாருன்னா பிரதீப் குமார் மொஷந்தி. இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சிரமம்தான். 1, 2, 3 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமது தேசிய கொடி பற்றிய கேள்விகளும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நிறங்கள் இருக்குது பார்த்திங்களா, நிறங்கள் அந்த அசோக சக்கரம், அது ரிலேட்டடாகவும் வந்து கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஷன் மிஷின் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனோட பேர் வந்து கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல், POS சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல். அப்புறம் ரேஷன் கடையில் இருக்கிற அட்டைகளின் வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கார்டு வந்து இருக்குது, அதனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர்த்து இதுதான் வந்து டாப் 20 குவஸ்டின் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சேன். இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.